வணக்கம். இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வகட்சி அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முன்னர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட வேண்டும். ஹர்ஷனி செல்வா. காலி முகத்துடல் போராட்டத்தின் எதிரொலி. நட்டகீடு அறவிட அரசு தீர்மானம். நெருக்கடியின் போது இலங்கைக்கு இந்தியா மட்டுமே உதவியது நினைவூட்டும் இந்திய அமைச்சர். பிளவடையும் சஜித் அணி. தமிழ் முஸ்லிம் எம்பிகள் ரணில் பக்கம் தாவ தயார். அரசாங்கத்தின் இழப்பீட்டு கொள்கை தொடர்பில் மைத்திரி அதிருப்தி. அரசாங்கத்தில் இணைய போகின்றோம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவித்து உறுப்பினர்கள். 6 நாட்களாக கடலில் காத்திருக்கும் மசகண்ணை கப்பல் வெளியாகிய காரணம். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இந்திய வியாபாரிகளினால் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சிறு தொழில் வியாபாரிகளை நசுக்கும் செயற்பாட்டிற்கு எதிராக குறித்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. முதன்முறையாக இந்திய வியாபாரிகளினால் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறு தொழில் வியாபாரிகளை நசுக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும். இலங்கையில் உள்ள இந்திய வியாபாரிகளை தடை செய்ய வேண்டாம் மற்றும் சிறு வியாபாரிகளின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. மேலும் போராட்டக்காரர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு எதிரானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தரணி நாகானந்த, கொடைத்துவக்கு, கலாநிதி, குணதாச, அமரசேகர உள்ளிட்ட 9 பேரினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுக்களின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் தங்கள் செல்வாக்கை விரைவுபடுத்த பல நாடுகள் தீவிரமாக முயன்று வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹமாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி வழங்கப்பட்ட சீனாவின் பிளாஸ்டிக் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கப்பல் ஜுவான் வாங் 5 பற்றிய கேள்வியொன்றுக்கே அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மற்றொரு முக்கிய புள்ளியாக மாறாது என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா தனது தேசிய நலனை பாதுகாக்க வேண்டும். எனினும் பிராந்தியத்தில் ஏகபோக உரிமை கூற முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் அண்டை நாடுகள் கலாச்சார ரீதியாக வசதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தடைப்பட்டுள்ளதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் சர்வதேச நாணய நிதியத்தை சமாளிப்பதற்கு இலங்கைக்கு உதவிய ஒரே அண்டை நாடு இந்தியா மட்டுமே என்று வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் எனில் எம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு சர்வகட்சி அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்படவுள்ள பொது வேலை திட்டம், அதன் கால வரையறை மற்றும் அடுத்த தேர்தலுக்கான தினம் என்பவற்றையும் அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், எம்மால் முன்வைக்கப்பட்ட வேலை திட்டங்களை விட மாற்று திட்டங்கள் காணப்படுமாயின் அவற்றை முன்வைக்குமாறு அனைவரையும் வலியுறுத்துகிறோம். சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனர். அவ்வாறெனில் அதற்கு பதிலாக அவர்கள் முன்வைக்கும் மாற்று திட்டம் என்ன? கடந்த காலங்களில் தவறான கொள்கைகளை பின்பற்றியமையின் காரணமாகவே நாடு இன்று வங்குரோந்து நிலையை அடைந்துள்ளது. கடந்த காலங்களில் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜப்பானின் டோக்கியோ நகரில் கலாநிதி என்எம் பெரேரா முதன்முறையாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்ததால் தற்போதுள்ள இடதுசாரிகள் அவரிடம் எவ்விதமான முறையான வேலை திட்டங்களும் ஒன்று இதனை எதிர்க்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கேற்ப நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று நாம் கூறவில்லை. மாறாக இந்த பேச்சுவார்த்தைகளின் போது பொருளாதார மறுசீரமைப்புக்கு தாம் தயார் என்பதை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும். அதற்கான முறையான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதேவேளை கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏனைய தரப்பினருடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உறுதிப்படுத்தல் அத்தியாவசியமாகின்றது. தற்போது சர்வதேச நாணய நிதியம் மீது நம்பிக்கை இழந்துள்ளது. பெட்ரேட்டிங் நிறுவனம் அதன் தரப்படுத்தலில் இலங்கையை மேலும் கீழ்நிலைக்கு தரப்படுத்தியுள்ளது. பொருளாதாரத்தை மறுசீரமைக்காமல் இந்த தரப்படுத்தல்களில் முன்னேற முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இன்னும் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே பொருளாதார மறுசீரமைப்புக்கான வேலை திட்டங்களை முன்வைத்துள்ளது. ஏனைய தரப்பினரிடமும் இதுபோன்ற மாற்று திட்டங்கள் இருந்தால் முன்வைக்குமாறு வலியுறுத்துகிறோம். அவ்வாறு முன்னெடுக்கப்படும் திட்டங்கள்
பண்புகள் சிறந்தவையாக காணப்பட்டால் கட்சி பேதமின்றி அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமெனில் இம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமின்றி சர்வகட்சி அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்பட உள்ள பொது வேலை திட்டத்தை அரசாங்கமும் முன்வைக்க வேண்டும். மேலும் இடைக்கால அரசாங்கத்திற்கான கால வரையறை மற்றும் அடுத்த தேர்தலுக்கான தினம் என்பனவற்றையும் அறிவிக்க வேண்டும். அதனை விடுத்து 2025 வரை ஆட்சியை தொடரும் என்றால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனம் கடந்த ஏப்ரல் வரையான 4 மாதங்களில் 250 பில்லியன் ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளது. இதனை இதுவரையில் விமானத்தில் செல்ல வேண்டும் என்று நினைத்தும் பார்க்காத மக்களே சுமக்க வேண்டி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிரணியில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் அரசுடன் இணைய இதுவரை இணக்கம் தெரிவித்துள்ளனர். அவர்களுள் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தனு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எதிரணியில் இருந்து வரும் உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உள்ள உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு பலமான அரசை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிறுவ உள்ளார். அந்த அரசுக்கு சர்வகட்சி அரசு, சர்வகட்சி ஆட்சி, தேசிய அரசு ஆகிய 3 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. எனவே பலமிக்க அரசுக்கு இந்த 3 பெயர்களில் ஒரு பெயரை அதிகம் அங்கம் வகிக்க உள்ள உறுப்பினர்களின் சம்மதத்துடன் ஜனாதிபதி சூட்டுவார். அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு அசைக்க முடியாத அரசை நிறுவதே ஜனாதிபதியின் விருப்பம். இதற்காக பல கட்சிகளை அவர் தனித்தனியே சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். எனினும் சில கட்சிகள் இழுத்தடிப்புகளை செய்கின்றன. சர்வகட்சிகளை உள்ளடக்கிய தேசிய வேலை திட்டத்துக்கு கூட சில கட்சிகள் நிபந்தனைகளை விதிக்கின்றன. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியால் சிக்குண்ட நாட்டை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும். இது கட்சி அரசியல் செய்யும் நேரம் அல்ல. எனவே காலத்தை வீண்விரயம் செய்யாமல் சேர விரும்பும் உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டு பலமிக்க அரசை நிறுவி பொருளாதார பிரச்சினை உள்ளிட்ட தேசிய பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வு காணும் பயணத்தை ஜனாதிபதி உடனடியாக ஆரம்பிக்க உள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கு தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கை வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதனுடன் தொடர்புடைய உடன்படிக்கை விரைவில் கைச்சாத்தாகும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளானதாக கூறி சட்ட நடவடிக்கை எடுத்து அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் பலருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நட்டஈடு வழங்க தற்போதைய அரசாங்கம் தயாராகி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனு தெரிவித்துள்ளார். சிபாரசு செய்யப்பட்ட நட்டகீடுகளின் பட்டியலை ஆராயும் போது இது தெளிவாகும் என்று நீதித்துறை நடவடிக்கைகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை விடுத்து அவற்றை வெறும் அரசியல் பழிவாங்கல்களாக குறிப்பிடுவது பொருத்தமானதல்ல என்று முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியின் போது தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரிவினருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நட்டகீடு வழங்க அரசாங்கம் ஏற்பாடு செய்தால் அதற்கு தனது எதிர்ப்பையும் அதிருப்தியையும் அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதாக மைத்ரிபால சிறிசேனு அறிக்கை வெளியிட்டார். மக்களின் பணத்தை இவ்வாறு வீண்விரயம் செய்வதை தவிர்த்து மக்களையும் நாட்டையும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்துவதே இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய திறமையான ஒரு அதிகாரி, எனினும் திறமையான அரசியல்வாதி அல்ல. அவ்வாறான ஒருவரை தொடர்ந்து அரசியலில் ஏற்க மக்கள் முட்டாள்கள் அல்ல என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் மிக நெருக்கமான ஒருவருமான உதய வீரதுங்க தெரிவித்துள்ளார். தான் கோடபாய ராஜபக்சவுடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவதாகவும் இதன்போது அவர் இதனை தன்னிடம் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்ட அவர், ஏதேனும் சூழ்நிலையில் அத்திகதியை அவர் மாற்றுவாரா என்று தனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டார். சிஐடியில் நேற்று முன்னிலையான போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கோட்டா அவரது ஆரம்பத்தை மறந்துவிட்டார். அவரது சகோதரரையும் மறந்துவிட்டார். இலங்கைக்கு அவசரமாக வருமாறு நான் கோட்டாவிடம் கூறினேன். இங்குள்ள மக்கள் அனைவரையும் பழிவாங்க போவதில்லை. அவரை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வார் என்றும் இதன்போது கருத்து வெளியிட்ட உதயங்க வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 9 மக்கள் போராட்டத்தை அடுத்து மாலைத்தீவுக்கு தப்பி சென்ற முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ அங்கிருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரில் இருந்து தற்போது தாய்லாந்துக்கும் சென்றுள்ள நிலையில் எதிர்வரும் 24 நாடு திரும்ப உள்ளதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மேர்வின் சில்வா குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2007 ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டுத்தாபன வளாகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
கடந்த 6 நாட்களாக மசகு எண்ணெயை தரையிறக்காமல் கப்பல் ஒன்று கடலில் காத்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி சுமார் 1,00,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயுடன் இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்து குறித்த கப்பலானது பணத்தை செலுத்தாத காரணத்தினால் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பணம் செலுத்த தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கப்பலுக்கான தாமத கொடுப்பனவுகளை செலுத்த நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் முன்னதாக இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் விநியோகம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் QR முறை மூலம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நாளாந்தம் 4,000 மெட்ரிக் டன் டீசலையும் 3,000 மெட்ரிக் டன் பெட்ரோலையும் விநியோகம் செய்கின்றது. அதேவேளை இந்தியன் எண்ணெய் நிறுவனம் நாளாந்தம் 4,000 மெட்ரிக் டன் டீசலையும் 300 மெட்ரிக் டன் பெட்ரோலையும் விநியோகம் செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காலி முகத்திடல் போராட்டத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான நட்டகுட்டை போராட்டக்காரர்களிடம் இருந்து அறவிடுவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிக்கின்றார். போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு உரிமை காணப்படுகின்றது என கூறிய தரப்பிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்களிடமிருந்து முழுமையான நட்டகீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படுகின்ற சட்டத்திற்கு அமைவாகவே நகர அபிவிருத்தி அமைச்சர் கீழ் காணப்படும் காலி முகத்திடலில் இருந்து போராட்டக்காரர்கள் அகற்றியதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அரசியல் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் வாரத்தில் இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 23ஆம் தேதி குறித்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவினுடைய தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்ட சீர்திருத்தங்களுக்கான நாடாளுமன்ற சிறப்பு குழு முன்மொழிந்துள்ள தேர்தல் முறை திருத்தங்கள் குறித்து அங்கு விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இது தொடர்பாக நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தான் உட்பட சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைய வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சம்பந்தமாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குழு சில சுற்று பேச்சுவார்த்தைகளை நடாத்தியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தில் இணையும் இந்த குழுக்களின் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் அங்கம் வகிக்கும் கட்சித் தலைவர்கள் மாத்திரமன்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்களும் அடங்குவதாக பேசப்படுகிறது. சர்வகட்சி அரசாங்கம் அல்லது பல கட்சி அரசாங்கம் அடுத்த சில தினங்களில் அமைக்கப்பட உள்ளதுடன் அதில் இவர்களுக்கான அமைச்சு பதவி பகிரப்படும் எனவும் தெரிய வருகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைந்தால் அந்த கட்சி நாடாளுமன்றத்தில் சிறிய கட்சியாக மாறும் என்பதுடன் தற்போது சஜித் பிரேமதாச வகித்து வரும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியும் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை பிரதிநிதிகளை கொண்டிருக்கும் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணிக்கு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர் சங்கத்தை இன்று சந்தித்ததாக மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்கள் சீர்திருத்தங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு தங்கள் உறுதிமொழியை உறுதியளித்துள்ளனர். சிரேஷ்ட பொறியியலாளர்கள் சங்கம் கடந்த இலங்கை மின்சார சபையினுடைய சட்ட திருத்தத்தையும் ஆதரித்தது என்று அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டிகளுக்கான பயண கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதலாவது கிலோமீட்டருக்காக 120 ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது கிலோமீட்டருக்காக 100 ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பசறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 16 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். சம்பவத்தில் 14 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.